வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சாம்பார் சாதம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு, இந்த டம்ளர் அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக பருப்பு, இந்த இவ்வளோ பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் 1:2 எடுக்கிறனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பை மட்டும் குக்கரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம், ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையானது. ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மல்லி, மிளகு, இது வந்து பச்சைக்கடலை பருப்பு. பச்சைக்கடலை பருப்புனா வடைப்பருப்பு, ஓகேவா, வடைப்பருப்பு. அடுத்து வந்து இது சீரகம், இது வந்து மிளகாய், அடுத்து தேங்காய். தேங்காய் வந்து சும்மா ஒரு 2-3 பல், இவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நல்ல ஒரு சட்டியில் வச்சு நல்லா வறுத்து அரைக்கணும், அரைச்சி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம துவரம் பருப்பு வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கோம், இது வந்து பச்சைக்கடலை பருப்பு. இப்போ பார்த்தா எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடணும். நல்லா வறுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்ச உடனே இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன் நான். இது கொஞ்சம் வறுபட்ட உடனே அந்த தேங்காயும் போட்டுடலாம், நம்ம வச்சுருந்த தேங்காயும் போட்டுடலாம், நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப பொன்னிறமாக அந்த கருப்பை வர அளவுக்கு வறுக்கலை, ஏன்னா இந்த சட்டியுடைய ஹாட்டுக்கே இன்னும் கொஞ்சம் வந்து இது கலர் மாறும். ஸோ அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை கருக விட்டுட்டிங்கன்னா சாப்பாடுடைய டேஸ்ட்டே வந்து மாறிடும். ஸோ இது சும்மா ஒரு நல்ல சூடு பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க, அந்த சூடு சட்டியிலே வந்து இது கொஞ்சம் வதங்கிடும் நல்லா. ஸோ இப்போ இதில் என்னென்ன காய் வேணும் அப்படின்னா, இதுக்கு நம்மளுக்கு நான் அரை முருங்கைக்காய் போட்டிருக்கேன், ஒரு 4-5 கத்திரிக்காய், சின்ன சின்ன கத்திரிக்காய் இருக்கனால ஒரு 5 கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஒரு சின்ன கேரட்டை வந்து கட் பண்ணி இந்த தண்ணிக்குள்ளே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது 3 காயும் கட் பண்ணி உள்ளே போட்டேன். புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கிடலாம். வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இவ்வளோதான். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கட்டும், ரொம்ப மைனூட்டாக கட் பண்ணணும், இல்லை அப்படி ஒன்று பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும். இப்போ சின்ன ரொம்ப குட்டி வெங்காயமாக இருந்தால் முழு வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், பெருசு பெருசாக அப்படி கட் பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்கில லைட்டாக உப்பு போட்டுருங்க. வெங்காயம் வதங்கி முடிஞ்ச உடனே தக்காளி போட்டுடலாம். ஒரு 1/2 வதங்கு வதங்கினோடனே தக்காளியை உள்ளே போட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, வதங்கினா அதனுடைய டேஸ்ட் வந்து, ஏன்னா இது சாம்பார் சாதத்துக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ டேஸ்ட்டு வந்து மாறிடும். ஸோ இப்போ தக்காளி வந்து வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயையும் எடுத்து உள்ளே போட்டுடலாம். மஞ்சத்தூள் போடுங்க தேவையான அளவு, ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இந்தளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து சாம்பார் தூள் வந்து போட்டுடலாம். இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதில் 1 ஸ்பூன் போட்டுருங்க. இதில் 1 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்சதை எல்லாம் ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லை, இப்போ கொஞ்சம் இதெல்லாம் வறுத்தோம்ல, ஒரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த வறுத்து அரைச்சதை வந்து வறுத்தோம், அந்த வறுத்ததை வந்து அரைச்சாச்சு, அந்த அரைச்சதை வந்து உள்ளே ஊற்றிடலாம். அடுத்து குக்கரில் வச்சுருந்த பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை எடுத்து இதில் ஊற்றிடணும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த வெந்த பருப்பை எடுத்து அகைன் இதில் வந்து ஊற்றிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இதை கலக்கி, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு குக்கரில் மாற்றிட்டேன். இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அது வதக்குனப்போ மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு குக்கரில் வச்சாச்சு, இது மூடி 1 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு குக்கரில் நம்ம ரைஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ரைஸ் வந்து நல்லா குழைவாக வர்ற மாதிரி 1:3 தண்ணி ஊற்றுவேன் நான். ஸோ அந்த மாதிரி 1:3 தண்ணி ஊற்றி ரைஸை வந்து இதெல்லாம் வச்சுட்டேன். அது நல்லா குழைவாகவே வரட்டும்,
அதனால் 1:3 தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து இது மட்டும் உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். நான் 1:3 வச்சேன்னா எனக்கு ரைஸ் நல்லா குழஞ்சிரும். ஸோ அதனால் அந்த ரைஸ் வச்சுருக்கேன் இந்த குக்கரில். இந்த குக்கரில் அப்பளாரம் நம்ம வச்ச பருப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டும் இது வந்து ஒரு விசில் வந்துருச்சு. இது வந்து விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். ஏன்னா நல்லா லிக்யூடாக இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த கொதிக்கிறப்ப புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த புளி தண்ணியை வந்து உள்ளே ஊற்றிடலாம். இப்போ அந்த புளி கரைச்சலை உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிடுங்க. புளி கரைச்சலை ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். அடுத்து வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, சோம்பு, கருகப்பில்லை இதை மட்டும் போட்டு ஒரு வதக்கு ஒரு தாளிச்சு அந்த கருகப்பில் போட்டவுடனே நல்லா அந்த எண்ணெய்க்கு இதாகிடும். அப்புறம் வந்து அதை பெருங்காயம் போட்டுக்கோங்க. வேணும்னா பெருங்காயம் ஆட் பண்ணுறவங்க, பருப்பு போடுறதுனால வாயு ப்ராப்ளம் வரும், ஸோ கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்காக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி எடுத்து இதில் வந்து ஊற்றிடலாம் நம்ம. இப்போ பார்த்தா எல்லாம் போட்டாச்சு, கடுகு வெடிச்சிருச்சு, எல்லாம் போட்டேன் நான். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வணக்கினதெல்லாம் எடுத்து இதில் போட்டுட்டோம். எதுக்குன்னா ஒரு ஃப்ளேவருக்காக தான் அதை வந்து உள்ளே போட்டுட்டோம். இப்போ வந்து அடுத்த சாதத்தை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சாதத்தை வெளியில் எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெய் போட்டு வந்து கலக்கணும். இப்படி சாதத்துக்குள்ளேயே வந்து நெய் போட்டு கலக்கிடணும். பார்த்தீங்கன்னா சாதத்தில் வந்து நெய் போடுறது சூடாக இருக்குது சாதம். இன்னொன்று என்னென்னா இந்த அடுப்பு பாருங்கள், சிம்மில் வச்சுருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்மில் வச்சுருக்கேன். இந்த அடுப்பும் இந்த குழம்பு இருக்க அடுப்பும் சிம்லேயே இருக்குது. இப்போ வந்து அதை அப்படியே நல்லா கிளறிக்கலாம். சுடு சாதத்தில் நெய் போட்டுட்டு அது மேலே இந்த குழம்பை உள்ளே ஊற்றி நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து சிம்மில் வச்ச சாதத்தையும் கொஞ்சம் சாதம் வெளியில் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சாதத்தையும் எடுத்து உள்ளே இப்போ போட்டுட்டேன். போட்டுட்டு மீ இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி கிண்டிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1 to 2 minutes விட்டிங்கன்னா அது கொஞ்சம் இஞ்சிரும். இப்போ ஆல்ரெடியே முன்னே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் இஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1 minute விட்டு கொஞ்சம் இஞ்சினதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் சாதம், சூப்பரான டேஸ்டான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.